எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை எஃப்சிக்கும் எஃப்சி கோவாவுக்கும் நேற்று நடந்த மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி 2-1 அப்படின்ற கணக்கில் அருமையாக விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சியின் பிளேயர் ரஃபேல் கிரவலாரோ நம்ம டீமுக்கு எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது நேற்று நடந்த மேட்ச்சில் தெரிஞ்சிச்சு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஓவராலாக நம்ம டீமில் எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. ஸோ ஓவராலாக நம்ம டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஓவராலாக இந்த மேட்சோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ சென்னை எஃப்சி வர்சஸ் எஃப்சி கோவா ப்ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தேன். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து ஃபைனல் ஸ்கோர் லைன் என்னவாக இருக்கும் அப்படின்ற உங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கரெக்டாகவும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மேட்சோட ஃபைனல் ஸ்கோர் லைனை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆந்தனி செபாஸ்டியன், ஜோஷ்வா ஜேஆர், சச்சுல் அருஸ், பாரதி கண்ணன், ரோஹித் ஜான் அண்ட் பிரியா சண்முகம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஸ்கோரை வந்து 2-1 அப்படின்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த மேட்சுக்கு வந்து நான் ப்ரிவ்யூ வீடியோ போடுவேன். ஸோ அதில் வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் வந்து ரிவ்யூ வீடியோவில் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நேற்று வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கும் எஃப்சி கோவாவுக்கும் மேட்ச் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம சென்னை எஃப்சி ரொம்ப அருமையாக விளாண்டாங்க. ஓவராலாக இந்த மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி ரொம்ப அட்டாக்கிங்காக தான் விளாண்டாங்க. எஸ்பெஷலி வந்து இது நாள் வரைக்கும் நடந்த மேட்சஸில் நம்ம கோச் வந்து டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக செட் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலை. ஏன் அப்படின்னா சில அன்ஃபார்ச்சுனேட்டான ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ரெஃபரிங் டெசிஷன்ஸ், அப்புறம் வந்து ஃபினிஷிங் ப்ராப்ளம்ஸ், இதனால் வந்து நம்ம கோச் செட் பண்ண டாக்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. இந்த சென்ஸ் நம்மளால் வின் பண்ண முடியலை. பட் கோச் வந்து டாக்டிக்ஸில் ரொம்ப ஸ்பாட்டானாக தான் இருந்தார். ரொம்ப அருமையாக டாக்டிக்ஸ்லாம் செட் பண்ணியிருந்தார். அண்ட் அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் நம்ம கோச் வந்து டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக செட் பண்ணியிருந்தார். அண்ட் ஓவராலாக இந்த மேட்ச்சில் நம்ம சென்னை எஃப்சி விளாண்ட விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இன்னும் நமக்கு ஃபினிஷிங் மட்டும் நல்லா இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மேட்ச்சில் 5-6 கோல்ஸ் கூட அடிச்சிருக்கலாம். அவ்வளோ சான்சஸ் நமக்கு இருந்துச்சு இந்த மேட்ச்சில். அண்ட் ஆல்சோ ரஃபேல் கிரவலாரை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ நிறைய தடவை நான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது வந்து ரஃபேல் கிரவலாரா தான் அப்படின்னு. ஸோ நேற்று மேட்ச் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து அது புரிஞ்சிருக்கும், நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்கு வந்து ரஃபேல் கிரவலாரா எவ்வளோ ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்னு. கோல் அடித்ததும் அவர் தான், ஒரு அசிஸ்ட் கொடுத்ததும் அவர் தான். அண்டு ரஃபேல் கிரவலாரா நேற்று அடித்த கோல் வந்து எவ்வளோ ஒரு அருமையான கோல் அது பார்த்து எல்லாருக்குமே தெரியும். கார்னர் கிக்லேருந்து கோல் அடிச்சிருக்காரு. ஸோ உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ஒரு அருமையான கோல் தான். ரஃபேல் கிரவலாரா வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையான கோல்ஸ் அடிக்கிறதுல ரொம்ப ஒரு திறமசாலியான பிளேயராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக நிறைய அட்டாக்கிங் ரன்ஸ் பண்ணார், நிறைய ட்ரிபிள்ஸ் பண்ணார், டிஃபென்ஸ் அன்லாக் பண்ணுற பாசஸ் பண்ணார். ஸோ ஓவராலாக நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக் எல்லாத்தையுமே வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணதை வந்து ரஃபேல் கிரவலாரா தான். ஸோ எதிர் டீம்ஸ் வந்து ரஃபேல் கிரவலாராவை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்கை நிறுத்திடலாம். அந்த மாதிரி தான் இப்போ நிலைமை இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம டீமோட அட்டாக்கிங் பிளேஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரஃபேல் கிரவலாரோட இருந்து தான் ஆரம்பிக்குது. அண்ட் அனிருத்தாப்பா வந்து இந்த மேட்ச்சில் ரஃபேல் கிரவலாராவுக்கு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து ரொம்ப நல்லா விளாண்டார் இந்த மேட்ச்சில். அண்ட் ஆல்சோ யாக்கப் சில்வெஸ்டர் வந்து நேற்று கோல் அடிக்கலையே தவிர அவரோட ஓவரால் பிளே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பிளேயர் யாக்கப் சில்வெஸ்டர். அண்ட் நேற்று மேட்ச்சில் யாக்கப் சில்வெஸ்டர் ரொம்ப நல்லா விளாண்டார். அண்ட் ஆல்சோ ரஹீம் அலியும் நேற்று மேட்ச்சில் ரொம்ப அருமையாக விளாண்டார், ஒரு கோல் அடித்தார், ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். ஸோ அவரும் நேற்று மேட்ச்சில் ரொம்ப அருமையாக விளாண்டாரு. ஸோ சாங்டே வந்து நேற்று மேட்ச்சில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிளியர் சான்சஸ் வந்து மிஸ் பண்ணார். ஸோ சாங்டேக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு கோல் அவர் அடிச்சிட்டார் அப்படின்னா அடுத்து வந்து அவருக்கு எல்லாமே ஓகே ஆயிரும். அடுத்து அவர் கிடைக்கிற சான்சஸ்லாம் கோல் அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த ஒரு கோல் மட்டும் சாங்டே அடித்து அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கடுத்து அவர் வந்து நிறைய கோல்ஸ் அடிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இந்த சீசன் அவர் நம்ம சென்னை எஃப்சிக்காக நிறைய கோல்ஸ் அடிப்பார். ஸோ ஓவராலாக நம்ம சென்னை எஃப்சியோட டீம் வந்து ரொம்ப நல்லா விளாண்டாங்க இந்த மேட்ச்சில். இந்த மேட்ச் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க நம்ம டீம் தான். ஆக்சுவலாக வந்து கோவாவுக்கும் நிறைய சான்சஸ் இருந்துச்சு, பட் நம்ம டீம் வந்து ஓரளவு மேட்சை கண்ட்ரோலாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ சென்னை எஃப்சிக்கு இது ஒரு அருமையான கேம், கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு வின் இது. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இப்போ ஒரு 4 மேட்ச் நம்ம வின் இல்லாமல் இருந்தோம். ஸோ இந்த வின் வந்து ரொம்ப டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் வின்னாக இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸோடைய அடுத்த மேட்ச்குள்ளேயும் நம்ம சென்னை எஃப்சி போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட அடுத்த மேட்ச் வந்து எஸ்சி ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிராக நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச்லேயும் இதே கான்ஃபிடன்ஸோடு போய் அந்த மேட்ச்லேயும் நம்ம சென்னை எஃப்சி நல்லா அருமையாக விளையாடி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மேட்ச் பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.